இறைவனோடு நிறைய பேர் செய்யற ஒப்பந்தம் என்ன? தனிமையில் பயந்து நடத்தல். நான் இதுக்கு போற அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் சொல்ற ஒப்பந்தம் எல்லாம் என்ன? தனியில செய்யற ஒப்பந்தம். இதுக்கு போற நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவம் செய்ய மாட்டேன், அப்படி பார்க்க மாட்டேன், விளங்கிட்டா இந்த சினிமா பார்க்க மாட்டேன், அது கூட இதெல்லாம் தனிமையில் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம். இப்படி நிறைய பேர் இறைவரே என்ன செய்வார்கள்? ஒப்பந்தம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள்? நிறைய நன்மைகளோடு வருவார்கள். சுனன் இப்னு மாஜா 4245 இலக்கம். தௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா அலமன்ன அக்வாமன், எனக்கு சிலரை தெரியும், நாளை மறுமை நான் அவர்களை அறிந்து கொள்வேன். மின் உம்மத்தி யதுன யௌமல் கியாமா, என் உம்மத்தில் உள்ளவர்கள் மறுமை நாளில் வருவார்கள். பி ஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலி திஹாமா பீதா, அதாவது திஹாமா மலைத்தொடர், மக்காவுடைய திஹாமா மலைத்தொடரை போன்று அந்த பெரும் பெரும் நன்மைகள் எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க. மறுமை நாள் அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபயஜஅலுஹல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபா மன்சூரா, அத்தனை நன்மைகளை அல்லாஹு தஆலா தூசுகளாக மாற்றி விடுவான், ஒன்று இல்லைன்னு ஆக்கி அமல்கள் எல்லாம், நீ ஒன்றுமே செய்யவில்லை அப்படியே அல்லாஹு தஆலா அத்தனை அமல்களையும் அழித்து விடுவான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸிஃஹும் லனா ஜல்லஹும் லனா அல்லா நகூன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம், அவர்கள் யாரண்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க, வெளிப்படையா சொல்லுங்க, தெரியாம நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அவர்கள் பட்டியலில் வரக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பயப்பட வேண்டிய விஷயம், ஒவ்வொரு முஸ்லீமும் பயப்பட வேண்டிய விஷயம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் முனாஃபிக்குகள் எல்லாம் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள். வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோள்களிலிருந்து உருவாகியவர்கள். விளங்கிட்டா? அப்படின்னா என்ன, அவங்க வேற குணம் படைச்சவங்களல்ல, முஸ்லீம்கள் நல்ல மக்கள், எல்லாம் நல்ல மக்கள். வயஹுதுன மினல் லைலி கமா தஹுதுன், நீங்க எப்படி இரவு தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள். நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள். வலாகின்னஹும் வலாகின்னஹும் கௌமுன் இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் தனிமையில் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள். தனிமை என்று வந்துட்டால் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள். தொழுவாங்க, இரவிலும் தொழுவார்கள், நல்ல மக்களாகவும் இருப்பார்கள், உங்களுடைய சகோதரர்கள். ஆனாலும் இதா ஹலவு பி மஹாரிமில்லா, ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சு அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். பாட்டு கேட்பார்கள், படம் கவர்கள், விபச்சாரம் செய்வார்கள், விளங்கிட்டா? எல்லா விஷயங்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? செய்து விடுவார்கள். ஆனால் தனிமை, அதாவது வணக்கம் என்று வந்தால் இரவுல தொழுவாங்க, எல்லாம் செய்வார்கள், இபாதத்தை செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், நல்ல மக்களாக இருப்பார்கள், நோன்பு பிடிப்பார்கள், பாவத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அவர்களது அமல்களை அல்லாஹு தாலா துகள்களாக மாற்றி விடுவான், அமலை அக்செப்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹு தாலா. இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தா போதும், ஹராத்தில் ஈடுபடக்கூடாது அவ்வளவு. ஹராம் எல்லை விஷயத்தில் எப்படி நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்கள், இதனால் தான் இதுல வந்து மனுஷனுக்கு விகிதாசார வித்தியாசம் இருந்தாலும் எல்லாரும் ஒரு அளவுல என்ன செஞ்சிருவோம், அதுல மிஸ்டேக் விட்டுருவோம். அதனால இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தருகிறது, என்ன செய்தி தெரியுமா? ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கோங்க, ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒப்பந்தம்? காலையில் எழும்புறீங்களா, இறைவனை ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ எனது இறைவன், லா இலாஹா இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நான் இல்லை, ஹலக்தனி என்னை நீ படைத்தாய், வான அபுது நான் உனது அடிமை, வான அலா அஹதிக வவஅதிக மஸ்ததா, நான் உன்னோடு செய்த ஒப்பந்தம், உன்னோடு செய்த வாக்குறுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு துவா, காலையில சொல்லுங்க, நாங்க ரசூலுல்லாஹ் புதுப்பிச்சுக்கங்க, அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனத்தோட இருக்கிறீர்கள் அர்த்தம், அந்த மாதிரி விஷயத்தில் தப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோட இருக்கிறீர்கள் அர்த்தம். எப்படி வான அலா அஹதிக வவஅதிக மஸ்ததா, உன்னோடு செய்த ஒப்பந்தம், உனக்கு அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன்,
எப்படி இதுக்கு முன்னால் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், அதுல உள்ள தீங்குகளை விட்டு என்னை காப்பாற்றி, அதுல இருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் என்னை காப்பாற்றி விடு. நீ எனக்கு எல்லாம் செய்த நியமத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு நீ குறை வைக்கல, எனக்கு நிறைய நியமத்துக்கள் செய்திருக்கிறாய், எனது பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லி, அதே போல என்ன பாவங்களை மன்னி தருவாயாக, உன்னை தவிர மன்னிக்கிறேன் என்று யாரும் கிடையாது அப்படி என்று யார் காலையில் சொல்லி மாலை நேரத்துக்குள் மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். இதுல நம்பிக்கையோட சொல்லணும், நம்பிக்கையோட உணர்ந்து விளங்கி இதை யார் சொல்லி மாலைக்குள் மரணிக்கிறாரோ காணமின் அகலில் ஜென்ன, சொர்க்கவாதிகளில் ஒருவராக அவர் இருப்பார். ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொண்டது யார் மாலையில் சொல்லி அடுத்த நாள் காலைக்கு முன்னால் மரணிக்கிறாரோ காணமின் அகலில் ஜென்னா, சொர்க்கவாதிகள் ஒருவராக அவர் என்ன செய்வார் இருப்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, சொல்லி மூன்று நாளைக்குள்ள யார் மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார் சொல்லல. ஏன் சொல்லல, கெப் கூட அப்ப புதுப்பித்தல் இல்லை. காலையில சொல்லணும், மாலையில சொல்லணும், காலையில சொல்லணும், மாலையில சொல்லணும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது தனிமையில் நாம் தவறாக ஏதாவது செய்துவிட்டால் அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி, அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி இறைவனோடு செய்த ஒப்பந்தங்களை புதுப்பித்துக் கொள்ள. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.